ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டை குழம்பு தான். அந்த மாதிரி ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீறி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம முட்டையை வறுக்க போகிறோம், அதோடய ஃப்ளேவர் எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண்சட்டியில் செய்யணுங்கிறது கம்பல்ஷன் இல்லைங்க, எனக்கு பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தவொடனே அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு 1 மினிட் தீயக்கூடாது, 1 மினிட் மட்டும் லைட்டாக சோட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீறி வச்சிருக்க முட்டைகளை இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை சேர்த்தவுடனே அது ரொம்ப கலரக்கூடாதுங்க, லைட்டாக பதமாக அது உடையாத மாதிரி நம்ம கலக்கணும். அது எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அதில் கோட் ஆகிற மாதிரி அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணும், ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபைனலி நம்ம வந்து இதை வந்து அந்த குழம்புக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு அளவுக்கு வறுக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு வறுத்தவுடனே இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். லைட்டாக மூடி போட்டுட்டு நீங்கள் வறுக்கிறதுனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு அது வறுபடும். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கீறி விட்ட இடத்துலலாம் வந்து மசாலா நல்லா உள்ளே கூட்டாயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு வறுந்ததுனால இப்போ நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே மேற்கொண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு. இதே ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் இது. வெங்காயம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சோட்டே ஆகணும். நீங்கள் சோட்டே பண்ணுறப்பே அதோட மனம் வந்து உங்களுக்கு வரணும், அந்தளவுக்கு இது சோட்டே ஆகணும். சின்ஸ் ஆல்ரெடி எனக்கு வதக்கின ஒரு மசாலாவில் இருக்கிறதுனால நம்ம கலரை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது வதங்குறப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது சாட்டே ஆகுறதுல தான் கிரேவியோட டேஸ்ட் இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே மல்லித்தூள் மிளகாய்த்தூளும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு மாதிரி கெட்டி பதத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிறதுனால ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுனால 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வேகணும், அதுதான் வந்து உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வதக்கிறதுனால நல்ல ஒரு மேஷி கன்சிஸ்டன்சியோடு நமக்கு இந்த குழம்பு கிடைக்கும். இப்போது நம்ம தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த முட்டையை இதோடு சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடும்.
ஸோ வறுத்து முட்டை குழம்பு இவ்வளோ தாங்க. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாக நீங்கள் டைரெக்டாக முட்டை போடுறத விட இப்படி வறுத்து முட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணுறப்போ வந்து டேஸ்ட்டே அபாரமாக இருக்கும். முட்டைக்கும் நல்ல தனி ஃப்ளேவர் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் ஒரு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்றீங்கன்னா இல்லை தாராளமாக மூணு முட்டை நாலு முட்டை சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு முட்டை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.